வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி கோப்சிட்டி பாளையத்துலேருந்து. இன்றைக்கி நான் திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூம்லேருந்து தான் பேசிகிட்ருக்கிறேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் நம்பர் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல் நியூ ஹுண்டாய் வெர்னாவோட எஸ்எக்ஸ் ஆப்ஷன் டர்போவோட வேரியண்ட்டை ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மொத்தமாக இந்த வண்டி இஎக்ஸ், எஸ், எஸ்எக்ஸ், எஸ்எக்ஸ் ஆப்ஷன், எஸ்எக்ஸ் டர்போ, எஸ்எக்ஸ் ஆப்ஷன் டர்போ அப்படின்ற ஆறு வேரியன்ட்ஸில் அவைலபிளாக கிடைச்சிட்டு இருக்குது. இப்போது நம்மகிட்ட இருக்கிறது நேச்சுரலி ஏஸ்பிரேட்டட் இன்ஜின்லேயே எஸ்எக்ஸ் மாடல் மட்டும்தான். அதாவது இது மூணாவது மாடல். ஓகே, இந்த வண்டியை பொறுத்தளவு என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். இது டாப் ஸ்பெக்குக்கு ஒரு லெவல் கம்மியாக இருக்கிற ஒரு வேரியன்ட். ஓகே, ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு ஆல் நியூ சேஞ்சஸோடைய இந்த ஹுண்டாயோட பேஜிங்கும் அந்த பாடி பேனலோட லைன்ஸும் இருக்குது. இது ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குதுங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அண்ட் அது போக நமக்கு ஃப்ரண்ட்டில் அந்த டிஆர்எல்ஸ் பாருங்களேன், அந்த ஹாரிஜன் எல்இடி பொசிஷனிங் லேம்ப் வித் டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குதுங்க. அண்ட் கீழே பிளாக் ரூம் பேரமெட்ரிக் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க புதுசாக, இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. அண்ட் டாப் ஸ்பெக் கம்பேர் பண்ணும்போது அந்த சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது மட்டும் இல்லை. அண்ட் எல்இடி ஹெட்லேம்ப் வித் கார்னரிங் லேம்ப்ஸோடையே இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸோட ப்ரொஃபிஷன்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸோட ப்ரொஃபிஷன்ஸும் இந்த இடத்துல இருக்குது. பட் இந்த எஸ்எக்ஸ் மாடலுக்கு எஸ்எக்ஸ் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது அந்த அடாஸ் லெவல் 2 மட்டும் மிஸ் ஆகுது எக்ஸ்டீரியர் லெவலை. சைடில் பாருங்கள், நமக்கு சேம் அதே 16 inches வீஸில் 205/55 செக்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் நமக்கு அந்த ஸ்போர்ட்டிரான பிளாக் கலர் வீல்ஸ் மிஸ் ஆகுது. மேலே நமக்கு சன்ரூஃபோட ப்ரொஃபிஷன்ஸ் வந்துடுது. அண்ட் அது போக நமக்கு பிளாக்கில் கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் நமக்கு சார்ட் ஃபினெண்ட்னா கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு சைடில் பாடி கலர் டோர் ஹேண்டில், பாடி கலர் ஒரவியும் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க வித் இண்டிகேட்டர்ஸோடையே. ஆனால் இதில் படில் லெம்ஸோ 360 கேமராவோ கிடையாது. அண்ட் சாட்டின் க்ரோம் ஃபினிஷிங் நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க வித் ரிக்வஸ்ட் சென்சரோடையே. சேம் நமக்கு கார்னிஷும் அதுவே சாட்டின் க்ரோம் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்குறாங்க. பிபிலார் நமக்கு பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைலை பாருங்களேன், அந்த கூப்பே ஷேப் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அண்ட் ரியரில் நமக்கு டிஸ்க் பிரேக் இந்த எஸ்எக்ஸ் மாடலுக்கு கிடையாது, நமக்கு டாப் ஸ்பெக்கு மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவு மேக்ஸிமம் 160-165 வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட வீல் பேஸை பாருங்கள், உண்மையாகவுமே ரொம்ப பெருசாக இருக்குதுங்க, 2670 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதனோட அந்த விண்டோ கார்னிஷ் பாருங்கள், அந்த சாட்டின் கார்னிஷ் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஷைனிங் ஃபினிஷிங்காகவே இருக்குது, க்ரோம் பார்க்குற மாதிரியே இருக்குது. அண்ட் ரியர் ப்ரொஃபைலை பாருங்கள், மேலே சர்ஃபினட்னா டீஃபாகர்ஸ், ஸ்டாப் லைட்ஸ், ஹுண்டாயோட பேஜிங் அண்ட் வெர்னாவோட பேஜிங். அதுக்கப்புறம் இந்த புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட இந்த கனெக்டிங் எல்இடி டெயில் லேம்ப்ஸ், அதுக்கு கீழே ரிவர்ஸ் கேமரா. இந்த பக்கம் பாருங்களேன், அந்த ஷேப் சூப்பராகவே இருக்குதுங்க, பார்க்கும்போது அந்த டி ஷேப் மாதிரி நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஹுண்டாயோட ட்ரெண்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. இண்டிகேட்டரும் வித் அந்த பிரேக் லைட்ஸ் பாருங்கள், ரிவர்ஸ் லைட்ஸு அது தனியாக கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் என்னதுக்கு கீழே ஒயிட் கலரில் ஸ்கிப் லைட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஹூட் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல் இந்த சைட்லேருந்து பார்ப்போம், ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு டஃப் கொடுக்குது விரிச்சஸ் ஸ்லாவியா சிட்டிக்கெல்லாம். ஃபியூல் டேங்கோட ப்ரொஃபிஷன்ஸ் வந்துடுது. இதோட கெப்பாசிட்டி பொறுத்தளவு நமக்கு 45 liters ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸ்டீரியரில் இவ்வளோதான் சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்எக்ஸ் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது அந்த எல்இடி டிஆர்எல்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் மட்டும் எனக்கு மிஸ் ஆகுது. இந்த ரெண்டு வண்டியுமே சேம் வேரியன்ட் தாங்க, ரெட்டும் சரி இந்த ஒயிட்டும் சரி, எஸ்எக்ஸ் மாடல் தான். ஓகே, நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். ரிக்வஸ்ட் சென்சர் கீழே சென்ட்ரி தான். டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்கள், பிளாக் வித் பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ட்விட்டரோட ப்ரொவிஷன்ஸ் வந்துடுது. அண்ட் நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நமக்கு பெய்ஜ் கலர் கொடுத்துருக்காங்க, பட் இது சாஃப்ட் டச் கிடையாது. பவர் விண்டோ கண்ட்ரோல் சுவிச்சஸ் எல்லாமே வந்துடுது. வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் ஸ்பீக்கர்ஸ் வந்துல போஸ் மட்டும் நமக்கு மிஸ் ஆகுது. டயர் ப்ரெஸிங்கோட ஸ்டிக்கர்ஸ் வந்துடுது. அண்ட் அதே மாதிரி நமக்கு இந்த டிரைவர் சீட்ஸை பொறுத்தளவு டாப் ஸ்பெக்கான எஸ்எக்ஸ் டாப்ஸ் அண்ட் டர்போவை கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு அந்த பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் மட்டும் மிஸ் ஆகுதுங்க. ஆமாம், நம்ம எல்லாமே நம்ம மேனுவலாக தான் பண்ணிக்க முடியும், இதுக்கு முன்னாடி இருந்த டாப் ஸ்பெக் மாடல் மாதிரியே. அண்ட் பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்குறாங்க, பட் இது லெதர் ஹெட் ஃபினிஷிங் கூட கொடுக்கல, பட் ஃபேப்ரிக் அபல்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த சீட்ஸும் கொஞ்சம் பார்க்க ப்ரீமியம் தான் இருக்குது, பட் ரொம்ப ப்ரீமியம்னு சொல்ல முடியாது அது. அண்ட் ஏர்பேக்கோட ப்ரொஃபிஷன்ஸ் வந்துடுது நம்மளுக்கு. ஃபிக்ஸ்டு அட்ரஸ் நமக்கு இன்பில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சீட்ஸோட ஷேப் ரொம்ப நல்லா இருக்குங்க,
கம்ஃபர்ட்டாகவே வச்சுக்குது நம்மளை. ஓகே, இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வித் அந்த பெய்ஜ் கலர் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. ஆனால் இதுவே டாப் ஸ்பெக்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் தான் இருந்துச்சு. பட் அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் அந்த ப்ரீமியம்னஸ் இழந்திருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் டிஎஃப்டி டிஸ்பிளே பொறுத்தளவு நமக்கு சேமாக தான் கொடுத்துருக்குறாங்க. டாப் ஸ்பெக்கில் இருக்கிற மாதிரியே 10.25 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீனில், சாரி டச் ஸ்க்ரீன் கிடையாது, 10.25 இன்ச்சில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஎஃப்டியோட இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிரைவர் அசிஸ்டன்ஸ் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்னிங் மெத்தட், பார்க்கிங் சேஃப்டி, அதுக்கு கீழே கிளஸ்டர், கிளஸ்டர் வார்னிங் லைட்ஸ், கீழே வெல்கம் சவுண்ட், அதுக்கு கீழே லைட்ஸு. லைட்ஸ்னால் இதில் அந்த ஆம்பியன்ட் லைட்டில் அதெல்லாமே மாற்றிக்கலாம். ஹெட்லைட் லெவல், இதோட பேக் லைட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதிலேயே பார்த்துக்க முடியுது. அதுக்கப்புறம் டோர் செட்டிங்ஸ், கன்வீனியன்ஸ், கன்வீனியன்ஸ்லேருந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜர், அதே மாதிரி மிரர், அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ், டெம்பரரி யூனிட், இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கிளஸ்ட்ரோலியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த டிஎஃப்டி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இருக்குது, ஒரு மினி இன்ஃபர்டைன்மெண்ட் சொல்லலாங்க, அந்தளவுக்கு இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. மற்றபடி டைப் ரெசிங் மாட்டுறது எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸ்டீரிங்கில் பொறுத்தளவு இந்த அப்டேட் செய்யப்பட்ட டூ ஸ்போக் ஸ்டீரிங்கில் தான் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரலில் ஹுண்டாயோட பேஜிங்கும் ஏர்பேக்கோட ப்ரொவிஷன்ஸும் வந்துடுது. அண்ட் இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் அடாஸ் லெவல் 2 மட்டும் மிஸ் ஆகுது. இதுவே இதுக்கு முன்னாடி இருக்கிற எஸ்எக்ஸ் ஆப்ஷனுக்கு நமக்கு எல்லாமே வரும். இந்த பக்கம் ஸ்டீரிங் வண்டோட ஆடியோ கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்துடுது, மோடு செலெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி. இந்த வண்டியோட ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு டில்ட்டும் வந்துடுது, அதே மாதிரி நமக்கு டெலஸ்கோப்பிக்கும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நமக்கு வைப்பர்ஸோட கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் அதே மாதிரி ரைட் சைடில் நமக்கு ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்ட்ரலில் இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா நமக்கு 8 inches இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுவே டாப் ஸ்பெக்கான எஸ்எக்ஸ் ஆப்ஷனுக்கு நமக்கு 10.25 inches கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா அடாஸ் லெவல் 2 ஃபங்க்ஷனாக வந்துச்சு, ஸோ கொஞ்சம் பிக்கர் ஸ்க்ரீனாக கொடுத்துருந்தாங்க. இதில் அது இல்லாத கேட்டி கொஞ்சம் ஸ்மாலர் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் மற்றபடி ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கேர்ப்ளே, எஃப்எம் ரேடியோலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒன்று இருக்குது. ஏன்னா இதில் ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டியும் நமக்கு வராது இந்த எஸ்எக்ஸ் லெவலுக்கு. ஆனால் மற்றபடி ஃபீச்சர்ஸான இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறது, டிவைஸ் கனெக்ஷன்லாம், இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஒய்ஃபை, சவுண்டு, இந்த டிஸ்பிளே, டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைட்னஸ் சேஞ்ச் பண்ணுறது, ப்ளூ லைட் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்க்ரீன் சேவர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். பேசிக் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஆனால் நமக்கு அந்த அடாஸ் லெவலுக்கு உண்டான வர ஃபீச்சர்ஸ் மாதிரி இதில் வரல, கொடுக்கல. மற்றபடி சென்ட்ரல் ஹசார்ட் ஸ்விட்சஸ் வந்துடுது, அந்த வென்டிலேஷன்ஸ் பாருங்கள், சேட்டின் ஃபினிஷிங், அதுக்கு கீழே நமக்கு ஆம்பியன்ட் லைட் கொடுத்துருக்காங்க வண்டி டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே. அண்ட் டிஎஃப்டிலேயே நம்ம இந்த ஆம்பியன்ட் லைட்டுக்கு உண்டான கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பாருங்கள், அந்த ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ, டீலு, இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 colors மேலே நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் அந்த லைட் தெரியும். இப்போ நம்ம டோர் லாக் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு, பர்பிள் கலரில் மாறிடுச்சு, தெரியுதுங்களா? பரவாயில்ல, இந்த எஸ்எக்ஸ் லெவலுக்கே நமக்கு இந்த ஆம்பியன்ட் லைட் கொடுத்ததால் இப்போ தெரியுது. பாருங்கள், டோர் லாக் பண்ணாதான் நமக்கு தெரியும். நைட்டு வந்து ஒரு என்ஹான்ஸான ஃபீல் கொடுக்குதுங்க. அண்ட் அதுக்கு கீழே நமக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் ஆஃப் பட்டன், டீஃபாகர் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த டூயல் மோட் கொடுத்துருக்காங்க, நம்ம டாப் ஸ்பெக்கில் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி. அதாவது இந்த ஒரு மோட் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஏசியாக ஒர்க் ஆகும். அண்ட் அனதர் மோட் நம்ம ப்ரெஸ் பண்ணால் நமக்கு மியூசிக் சிஸ்டமாக ஒர்க் ஆகும். இப்போ ஏசியாக ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிட்டால் ஒன்றே மீடியாக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா, சீக், ட்ராக், மீடியா, ரேடியோ. பட் இதில் அந்த நேவிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வரல. பட் டாப் ஸ்பெக்குங்க அந்த நேவிகேஷன் மேப்போடய நமக்கு கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. பாருங்கள், இப்போ அது வால்யூம் பண்ணுற அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டனாக ஒர்க் ஆகுது. இப்போது அது ஏசி கண்ட்ரோல்ஸ் பட்டனாக ஒர்க் ஆகுது, தெரியுதுங்களா? செம்ம ஃபியூச்சருங்க, இது நல்லாயிருக்கு உண்மையாகவுமே. அண்ட் இதில் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எதுவும் கொடுக்கல. அண்ட் 12 volt பவர் ஜாக்கெட் ஒன்று வந்துடுது, டைப் சி போர்ட்டும் யூஎஸ்பி போர்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று வந்துடுதுங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட தான் இருக்குது. பார்க்கிங் பட்டன் இருக்குது. அண்ட் வியூ பாருங்கள், நம்ம ரிவர்ஸ் கேமரா வியூ பார்க்கலாம், பார்க்கிங் கேமரா வியூ. இது ரியருங்க, இது ஃப்ரண்ட்டு. அதாவது இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற இது இருக்குது. ஃப்ரண்ட்டில் கேமரா இல்லை, ஆக்சுவலி இது ரியர் கேமரா தான். ரியர் கேமராலே கொஞ்சம் முன்னாடி காமிக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நமக்கு இந்த 6-speed டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மேனுவல் தான், லெதர் ஃபினிஷிங்கோடையே இருக்குது. கப்போல்டர் ஸ்டண்ட் வந்துடுது, ஆம்ப்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஃபினிஷிங்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கலன்னு தான் சொல்லுவோம், குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் கம்ஃபர்ட்டாகவே இல்லை.
ஷைனி எஃபெக்ட் இல்லை. அண்ட் பேசஞ்சர் சீட்ஸும் சேம்ஸ் தான் நமக்கு டிரைவர் சீட்ஸில் பார்த்த மாதிரியே. இதெல்லாம் அட்லீஸ்ட் இதில் ஒரு லெதர் ஐட் ஃபினிஷிங் கொடுத்துருந்துருக்கலாம். ஏர்பேக்கோட ப்ரொவிஷன்ஸ் வந்துடுது. டேஷ்போர்ட் நல்லா ஒரு குவாலிட்டியாகவே இருக்குதுங்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாம். பட் இதில் அந்த சப் ஊஃபர் மிஸ் ஆகுது. நமக்கு டாப் ஸ்பீக்கு மட்டும் தான் சப் ஊஃபர் வரும். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேசஞ்சர் சீட்ஸ் பெல்ட்ஸோட வார்னிங் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். வண்டி ஆன் பண்ணால் தான் இது ஷோ ஆகும். ஆம்பியன்ட் லைட் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தெரியுதுங்களா சீட் பெல்ட்ஸ் யாராவது போட்டிருக்காங்க போடல அப்படின்ற வார்னிங் எல்லாமே இது காமிக்கும். உண்மையிலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், சேஃப்டியான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது. இந்த இடத்துல இந்த லெதர் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் இருக்குது, பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஃபேப்ரிக் கிடையாது. உள்ளே க்ளவ் பாக்ஸ் இருக்குது, கூலிங் ஃபங்க்ஷனோடையே இருக்குதுங்க. பரவாயில்ல, க்ளவ் பாக்ஸ் கூலிங் ஃபங்க்ஷனாவது இந்த ஃபீச்சர் கொடுத்தாங்களே இந்த ஸ்பெக்குக்கு. மற்றபடி பிளாக் தான், அதே பெய்ஜ் தான், பவர் விண்டோ, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர் தான், மேலே கிராப் ஹேண்டில் வந்துடுது. அதே மாதிரி இந்த பக்கம் வேரண்டி மிரர் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. பட் அந்த லைட் ஃபங்க்ஷன் நமக்கு டாப் ஸ்பெக்குமே கொடுக்கல, அது ஒரு ட்ராபேக்கே நான் பார்க்குறேன். அண்ட் ஆஸ் யூஸ்வலாக நமக்கு ஐஆர்பிஎம் வந்துடுது, ஆட்டோடிமிங்கில் புஷ் ஸ்டெப் ஸ்விட்சஸ் வந்துடுது, லைட்ஸ் ஆன் ஆஃப், சன் ரூஃப் இருக்குது. சன் ரூஃப் இந்த எஸ்எக்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லைங்க. ஒன் டச் ஓப்பன் அண்ட் ஒன் டச் க்ளோஸுங்க. பட் அந்த இன்னர் பேட் நம்ம தான் க்ளோஸ் பண்ணணும். அது நமக்கு டாப் ஸ்பெக்குமே அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் இந்த இன்ஃபர்டைன், என்னோடய ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, கண்டிப்பாக இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இது எஸ்எக்ஸு, இந்த எஸ்எக்ஸ் லெவலுக்கு கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கலாம் 10.25ல், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒன் ஸ்டெப் கீழே இருக்கிற மாடல் தான். ஓகே, மற்றபடி பேசஞ்சர் சைட் சன் சீட்ஸ் இருக்குது, அதுவும் வேரண்டி மீரர் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே அந்த லைட்ஸ் மிஸ் ஆகுது. மற்றபடி இந்த பக்கம் கிராப் ஹேண்டில் எதுவுமே கிடையாது. ஓகே, இன்டீரியர் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் போய் ரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதில் ஆல் டோர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, பட் இதில் அந்த போஸ்ட் ப்ரீமியம் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ்எக்ஸ் லெவலுக்கு அன்லாக் ஸ்விட்சஸ் இந்த க்ரோம் ஃபினிஷிங் இல்லை, மெட்டல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ ஸ்விட்சஸ் இது அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் இல்லை, பிளாஸ்டிக் தான். வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. மற்றபடி ரியர் சீட்ஸ் பாருங்கள், சேம் கலர் தீம்ஸ் தாங்க, அதே பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்குறாங்க, சேம் தீம்ஸ் தான். மற்றபடி சீட் பெல்ட்ஸ் இருக்குது வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடையே, அந்த லைனிங் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்டு ஹேங்கர்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, தெரியுதுங்களா. அண்ட் ரியர் ஆம்லெஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இங்கே இதில் நல்லாவே தெரியல, நான் ஷோ பண்ணுறேன். கப்போல்டர்ஸ் ஒடையே இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஹிட்ரஸ் வந்துடுது ரெண்டு பக்கமே. ஓகே, இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள். இந்த ஆல் நியூ ஹுண்டாய் வெர்னாவோட எஸ்எக்ஸ் வேரியண்ட்டோட நான் டர்போ சார்ஜ் இருக்குது. இதோட இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ இந்த மாதிரி பிளாக் வித் பெய்ஜ்களில் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இதை பார்க்கும்போது ஒரு டாப் ஸ்பெக் ஃபீல் கொடுக்குது. பட் இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக இந்த நியூ வெர்னாவோட டாப் ஸ்பெக் பாட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. சென்ட்ரல் ஒரு லைட் வந்துடுது, ஏசி வென்ட் ஃபினிஷிங் வந்துடுது ரியரில், அண்ட் டைப் சி போர்ட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இதோட லெக் ரூம் ஆகட்டும், தை சப்போர்ட் ஆகட்டும், ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க. மூணு பேரில் தாராளமாக கொண்டுட்டு போகலாம், அந்தளவுக்கு வித்தும் நல்லா இருக்குது, ஸ்பேசியஸாகவே இருக்குது, லெக் ரூம் தாராளமாக இருக்குது. நம்ம லாங் ஜேர்னி போகும்போது இந்த மாதிரி கால் நீட்டிட்டோம்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், முட்டையெல்லாம் எந்த இடத்துலையுமே இடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு இருக்குது. தை சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தை சப்போர்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கும். லாங் ஜேர்னியில் போகும்போது துளி கூட பெயின் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஏர் பேக் நமக்கு மேனட்டே வந்துடுது. சீட் பெல்ட்ஸ் ஹைட் அட்ஜஸ்டபிள் பார்த்துக்குங்க, ஏர் பேக்கோட ப்ரொவிஷன் நமக்கு ஸ்டாண்டர்டாகவே நமக்கு ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க எல்லா வேரியண்ட்டுக்குமே. ரெண்டு பக்கம் கிராப் ஹேண்டில் வந்துடுது வித் ஹேங்கர் ஹூக்கோட, இவ்வளோதாங்க இன்டீரியரில். மற்றபடி பின்னாடி பூட்டை பார்த்துட வேண்டியதான், ஒன் டச், சும்மா டச் பண்ணாவே போதுங்க, அதுவே மேலே எடுத்துகிட்டு போயிடுது. நல்ல ஒரு மேசிவான ஸ்பேஸுங்க, இந்த கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் மேசிவ் ஸ்பேஸ் தான் சொல்லணும். ஏன்னா 528 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. உள்ள எமர்ஜென்சி டூல்ஸ் கிட்ஸ் வந்துடுது, இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க ட்ரங்க் லைட்டு, பட் இதில் அந்த சப் ஊஃபர் மிஸ் ஆகுது. நம்ம டாப் ஸ்பீக்கில் நமக்கு சப் ஊஃபரோட ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ள ஸ்பேர் வீல் வந்துடுது வித் அந்த டூல்ஸ் கிட்ஸோடையே இருக்குது. ஸ்பேர் வீல் நமக்கு 185/66 கொடுத்துருக்காங்க 15 இன்ச்சஸில், பட் இதில் 16 இன்ச்சஸ் கொடுக்கல. ரிவர்ஸ் கேமராவும் அந்த லைட்ஸ் பாருங்கள். பட் இதாவது எல்இடியில் கொடுத்துருந்துருக்கலாம், பட் இது ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம ஃப்ரண்ட் சைடு போய் இன்ஜின் ஸ்பெக்ஸை பார்த்துடலாம்.
இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவு நமக்கு அதே 1462 சிசி 115 பிஎஸ் பவரையும் 143.8 நியூட்டன் மீட்டர் டார்க் திறனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட மைலேஜ் ஏரை சர்டிஃபைட் பண்ணது 18.6 கிலோமீட்டர். ஓகே, மொத்தமாக இந்த வண்டி ரெட், சில்வர், ஸ்டாரி நைட், ஒயிட், கிரே, ப்ரௌன், பிளாக் அப்படின்ற 7 மெயின் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் டுவல் டோன்ஸும் நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வண்டியோட எக்ஸ்ரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு 10.90லேருந்து 17.38 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டோட எக்ஸ்ரூம் ப்ரைஸ் 12.98 லேக்ஸ். இதுவே இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் 15.66 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த கார் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.